வணக்கம். ரோட் சைடு நியூஸ். கடந்த 2019 ஆண்டு இந்துக்களின் புனித கடவுளான கிருஷ்ணர் பகவானை அவதூறாக பேசியதாக திராவிட கழக தலைவர் வீரமணி மீது பாஜக வழக்கறிஞர் அசோக் அவர்கள் கொடுத்த புகாரின் மீது முதல் தகவல் அறிக்கையை 122/19 எண்ணில் பதிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கு ஓராண்டுக்கு மேலாகியும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததால் காவல்துறைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திராவிட கழக வீரமணி மீது எதிராக 2531/2020 எண்ணாக பாஜக வழக்கறிஞர் அசோக் மனு தாக்கல் செய்தார். விசாரணை முடிவில் மாண்புமிகு நீதியரசர் திராவிட கழக தலைவர் வீரமணிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கை விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆனால் இதுவரை காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது என்பதாலும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யுமா என்ற எண்ணம் பாஜக வட்டாரத்தில் கேள்விக்குறியாகவே உள்ளது என்கிறார். ரோட் சைடு நியூஸுக்காக அப்துல் ஹன்னான் மற்றும் ஐயம்மாள். முதல்ல புக் பண்ண வேண்டிய ஒரு ஆள்னா அது இந்த கிருஷ்ணனை தவிர, இந்த கிருஷ்ண அவதாரத்தை தவிர வேற யாரையா? பொள்ளாச்சிக்காரனுக்கு அவன் தான் ஏன் முன்னோடி? பொள்ளாச்சிக்காரன் போட்டோ எடுத்தான்ற பாருங்க. ஒருவேளை வீடியோ கிருஷ்ணன் கையில் கிடைச்சிருந்தா அவன் அதை வீடியோ எடுத்து எல்லா தேவர்களுக்கும் போட்டு காட்டியிருப்பான். அது ரொம்ப மிக முக்கியமாக. மாயர்பாடி மாளிகையில் காய்மடியில் கண்களை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் காலிலோ. மாயர்பாடி மாளிகையில் காய்மடியில் கண்களை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் காலிலோ. அவன் வாயிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய